அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புவுக்கும் தமிழ் வலைக்காட்சியின் நன்றிகள். இப்போது நாம் சந்தானம் நடிப்பில் ஆர் கண்ணன் இயக்கி தயாரித்துள்ள பிஸ்கோத் படத்தின் விமர்சனத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். சிறிய பிஸ்கட் தயாரிக்கும் தொழில் செய்து வருகிறார் ஆடுகளம் நரேன். அவருக்கு உதவியாக இருக்கிறார் ஆனந்தராஜ். இந்த பிஸ்கட் கம்பெனி பெரிய அளவில் வளரும் என்கிற நம்பிக்கையும், தனது மகன் சந்தானம் அந்த கம்பெனியின் நிர்வாக இயக்குநராக வருவார் என்கிற நம்பிக்கையுடன் இருக்கிறார் நரேன். வாய்ப்பு கிடைக்கும் போது மகன் சந்தானத்திற்கு நல்ல அறிவுரைகளை சொல்லி வளர்க்கிறார் நரேன். அதில் முதியோர் இல்லத்திற்கு சென்று உதவுகிற செயல் சந்தானத்திற்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. ஒரு நாள் நெஞ்சு வழியால் சந்தானத்தின் தந்தை நரேன் இறந்து விடுகிறார். அதனால் பிஸ்கட் நிறுவனத்தை ஆனந்தராஜே நடத்துகிறார். காலத்தின் மாற்றங்கள் அந்த பிஸ்கட் நிறுவனத்தை உயர்த்துகிறது. சிறிய பிஸ்கட் கம்பெனி பெரிய பிஸ்கட் கம்பெனியாக முன்னேற்றமடைகிறது. ஆனந்தராஜ் நிர்வாக இயக்குநராக உயர்கிறார். அந்த நிறுவனத்தில் சாதாரண ஊழியராக வேலை செய்கிறார் சந்தானம். தனது நிறுவனத்தில் வேலை செய்தாலும் தந்தையின் ஆசைப்படி அந்த நிறுவனத்திற்கு நிர்வாக இயக்குநராக வர வேண்டும் என்பது அவரது கனவாக இருக்கிறது. சந்தானத்திற்கு போட்டியாக மேலாளர் பரத் ரெட்டி இருக்கிறார். இந்த நிலையில் முதியோர் இல்லத்துக்கு உதவி செய்ய சென்ற போது அங்கு சவுகார் ஜானகியை சந்திக்கிறார் சந்தானம். ஆதரவற்ற சவுகார் ஜானகியை தனியாக அமர்ந்து கொண்டு இறந்து போன தனது பேரனுக்காக கதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதை பார்த்து ஆச்சரியப்படும் சந்தானம் சவுகார் ஜானகியிடம் அன்பு காட்டி அன்பு செலுத்தி அவரிடம் கதை கேட்க ஆரம்பிக்கிறார். சவுகார் ஜானகி சந்தானத்திடம் கூறும் கதைகள் அனைத்துமே அவருடைய வாழ்க்கையிலும் நிஜமாக நடக்க தொடங்குகின்றன. ஆகையால் தொடர்ந்து சவுகார் ஜானகியை கதை சொல்ல சொல்லி வற்புறுத்துகிறார் சந்தானம். சவுகார் ஜானகி கூறும் கதைகளால் சந்தானத்தின் வாழ்க்கை நல்லபடியாக மாறுகிறதா இல்லையா என்பதுதான் மீதி படம். அடுத்து இந்த படத்தில் நடித்திருக்கும் நடிகர்களின் பங்களிப்பை பற்றி தெரிந்து கொள்வோம். கதாநாயகன் சந்தானம் இந்த படத்தில் நாயகனாகவும், பாட்டி சொல்லும் கதைகளில் வரும் நாயகனாகவும் பல தோற்றங்களில் நடித்திருக்கிறார். தனக்கே உரித்தான நகைச்சுவை வசனங்களால் படம் முழுக்க சிரிக்க வைக்கிறார். அதற்கு பக்க பலமாக மொட்டை ராஜேந்திரனும் லொல்லுசபா மனோகரும் இருக்கின்றனர். லூசுத்தனமான அவர்களின் சேட்டைகளும் சந்தானத்திடம் அடிவாங்குகின்ற காட்சிகளும் சிரிப்பை வரவழைக்கின்றன. பரத் ரெட்டி வில்லனாக முறைத்து பிறகு ஆனந்தராஜால் சாதாரணமாக்கப்படுகிறார். ஆனந்தராஜ் பல இடங்களில் சிரிக்க வைக்கவும் சில இடங்களில் கவனிக்கவும் வைக்கிறார். முதியோர் இல்லத்தில் டான்ஸ் மாஸ்டர் சிவசங்கர் புஜிபாபு கூட்டணியின் சேட்டைகளும் சந்தானத்தின் கிண்டலும் அடிவாங்கவும் அடிக்கும் லூட்டிகள் சிரிப்புத்தான். இது சவுகார் ஜானகியின் 400வது படமாம். சின்ன சின்ன முகபாவத்தால் ஈர்க்கிறார் சவுகார் ஜானகி. படத்தின் நாயகி தாரா அலிஷா பெர்ரி ஏ1 படத்தில் சந்தானத்துக்கு ஜோடியாக வந்தவர். அவருடைய திறமையை காட்டுவதற்கு இதில் பெரிய வாய்ப்பு ஒன்றும் இல்லை. அதே போல் இன்னொரு நாயகியும் இருக்கிறார். அவருக்கும் அவ்வளவாக பெரிய வாய்ப்புகள் இல்லை. அடுத்து தொழில்நுட்ப கலைஞர்களின் பங்களிப்பு பற்றி தெரிந்து கொள்வோம். பெட் டைம் ஸ்டோரிஸ் ஹாலிவுட் படத்தை தழுவி இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் ஜெயங்கொண்டான், கண்டேன் காதலை போன்ற படங்களை இயக்கிய ஆர் கண்ணன். முதல் பாதி படம் ஓடுவதே தெரியவில்லை. விறுவிறுப்பாகவும் படு வேகமாகவும் செல்கிறது. இரண்டாம் பாதியில் வேகம் குறைவு. எப்போது பிஸ்கட் கம்பெனியின் நிர்வாக இயக்குநராக பொறுப்பேற்கப் போகிறார் சந்தானம் என்கிற ஆர்வத்தோடு எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. ரசிகர்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக நிறைய உழைத்திருக்கிறார். ஆனால் காட்சிகளில் அழுத்தம் இல்லை. பிஸ்கட் தொழில் நடப்பது, மக்களுக்கு செல்வது, வியாபார உத்திகள் என எல்லா இடங்களுக்கும் நம்மை அழைத்துச் சென்று பார்க்க வைக்கும் ஒளிப்பதிவாளர் சண்முக சுந்தரம் 12ஆம் நூற்றாண்டில் நடக்கும் கதையிலும் ரோமாபுரியில் நடக்கும் கதையிலும் நம்மையும் அங்கு ஒரு கேரக்டராக அமர வைத்துவிடும் அளவுக்கு அற்புதமான ஒளிப்பதிவை கொடுத்திருக்கிறார். பாட்டி கூறும் கதையை அப்படியே காட்சிப்படுத்த பாகுபலி, 300 போன்ற படங்களின் அரங்குகள் அமைத்து தனது திறமையையும் கவனிக்க வைக்கிறார் கலை இயக்குனர் ராஜ்குமார். படத்தில் வரும் பல்வேறு காலகட்டத்திற்கு ஏற்றபடி பின்னணி இசையிலும் வித்தியாசப்படுத்தியிருக்கிறார் இசையமைப்பாளர் ரதன். மனதில் எந்த டென்ஷனும் இல்லாமல் சிரிக்க மட்டுமே திரையரங்குக்கு போகிறோம் என்கிற எண்ணத்தோடு செல்கிற ரசிகர்களுக்கு காமெடி விருந்து அங்கு காத்திருக்கிறது. என்ன நேயர்களே, பிஸ்கோத் படம் பற்றி தெரிந்து கொண்டோமா? அடுத்து இன்னொரு பட விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் தமிழ் வலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழர் தோழிகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள அருகில் உள்ள பெல் பட்டனை அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே.